அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிதிஷ் பப்ளிஷர் வடிவேலு. என்ற ஒரு தகவலுக்காக, வாழ்க்கையில் சில பேர் வந்து ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பாங்க. தைரியமே இருக்காது. ஐயோ, இது பண்ணால் இப்படி ஆகிடுமோ, அது பண்ணால் இப்படி ஆகிடுமோன்னு ரொம்ப தடுமாட்டத்தோட யோசனையோட தயங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ இன்றைக்கி ஒரு தகவல். ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக இதை சொல்லலாம். ஒரு அரசர், ஒரு நாட்டு அரசர் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு சொல்கிறாரு. மைதானத்தில் ஒரு பெரிய கல் இருக்குது. அந்த கல்லை யார் தூக்கி எறியறீங்களோ அவங்களுக்கு அரசவையில் இடம், அதாவது வேலை வாய்ப்பு, பணம் எல்லாம் தரப்படும். அப்படி முடியாதவங்க போட்டியில் கலந்துக்கினா, அவங்களால முடியலைன்னா அவங்களோட கையை வெட்டிடுவோம் அப்படின்னு அறிவிக்க தராங்க. இப்போ வெறும் வந்து முயற்சி பண்ணுங்க, முடியலன்னா பரவாயில்லன்னு சொன்னால் ஓகே, கலந்துக்குவாங்க. பட் தோத்துட்டா கையை வெட்டிடணுன்னே என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே தயங்குவாங்க இல்லையா? ஸோ யாருமே முன்னுக்கு வராமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. கல்லோட சைஸும் பார்த்து, ஐயோ இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இந்த கல்லை தூக்கவும் முடியாது, அப்படி ஒரு வேளை தூக்கலைன்னா கையும் போயிடும், எதுக்கடா வம்புன்னு எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அப்போது ஒரு இளைஞன் வந்து துணிந்து, நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எல்லோரும் தடுக்கிறாங்க. ஐயோ, கல் வெயிட்டாக இருக்கும் போது கை போயிடும், நீ வேற சின்ன பையனாக இருக்க, கை போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், பரவாயில்ல, கை உயிராக போகுது, கை தானே போகுது, துணிந்து பார்த்துக்கினா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு அந்த கல்லை தூக்கலான்னு கல்லை தூக்குறான். அது உண்மையிலே ஒரு அதிகமான வெயிட் இருக்கிற கல் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு கல் தான். அது அட்டை மாடி செஞ்சு வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ ஈஸியாக தூக்கி அதை தூரம் போட்டுடுறான். அவனுக்கு மன்னர் பரிசு அளித்து வேலை வாய்ப்பும் தராரு. ஸோ இந்த கதையில் பார்த்திங்களான்னா, நம்மளும் இந்த மாதிரி தாங்க ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக நினச்சி பயந்துகிட்டே இருப்போம். இது வேறு பக்கத்தில் இருக்கிறவங்க வேணாம், அதை செய்யாத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளாக துணிஞ்சு என்ன தான் ஆகுது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேலைக்கு போயிட்டு இறங்கினாதான் அது வந்து ஈஸியாக இல்லை டிஃபிகல்ட்டாக அப்படின்றதே தெரியும். சில டைம் ஒன்றும் இல்லாத விஷயம் கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருப்போம். அதனால் எதுக்குமே ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா துணிந்து செய்யுங்க, கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் வராமல் போவாது. நான் கூட இண்டிவிஜுவலாக வந்து நிதிஷ் பப்ளிஷர்ஸ்னு கைட்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிஸ்னஸ்ன்றது பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான், இதெல்லாம் பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு டிஸ்கரேஜ் பண்ணிட்டு தான் வராங்க. இருந்தாலும் இறங்கியாச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக போராட்டிகிட்டு இருக்கோம். வராமையாக போயிடும், ரீச் ஆகிருக்கு, நல்லா ரீச் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்யூச்சர் வரும். ஸோ நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை. ஸோ அதனால் எதையும் ரொம்ப யோசிச்சிங்காதீங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா இறங்கிடுங்க, பார்த்துடலாம் என்ன என்ன நடந்தது போகுது.